யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை பத்தி தான். வாட்ஸ்அப்ல வந்து நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புதுசா வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி சொல்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ தள்ளி வைக்காதங்க, ஸ்கிப் பண்ணாதங்க, ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா ஃபுல் பாருங்க, அப்போ உங்களுக்கு டீடைலா புரியும். ஸோ ஆரம்பிச்சிடுறேன். அதாவது வாட்ஸ்அப்ல வந்து ஒரு டிக் தெரியும், ரெண்டு டிக் தெரியும். அதாவது அந்த ரெண்டு டிக் வந்து ப்ளூ டிக்கா மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ரீட் அண்ட் ரிசீவ் பென். ஸோ அது தெரிஞ்சதுதான், அது சொல்ல வேண்டிய இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து மூணு டிக் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மூணு டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் டிக் வந்து ரெட் ஆயிட்டுனா வந்து உங்க மெசேஜ் வந்து கவர்மெண்ட் ரீச் ஆயிட்டுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. ரெண்டாவது டிக் வந்து ரெட் ஆயிட்டுன்னா உங்க மேல எஃப்ஐஆர் தான் போடல, அந்த அளவுக்கு டேஞ்சரா ஒரு சம்பவம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அண்ட் மூணா டிக் வந்து மூணா டிக்குன்னா உங்க கழுத்துல துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி சுடுற நிலைமைக்கு இருக்குது, ஆனா சுடல அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சைடு வந்து ஐடி பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல. சில கம்பெனிஸ் ஏத்துக்கிட்டாங்க, சில கம்பெனிஸ் ஏத்துக்கிடல. ஆனாலும் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு நபருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கவர்மெண்ட் கூட வாட்ஸ்அப் வந்து பார்ட்னர்ஷிப் வச்ச மாதிரியும், நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரியும், அதாவது கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரெட் டிக்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து இதை நம்பாதுங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அஃபிஷியலாகவும் இன்னும் இப்படி ஒரு ஸ்டேட் இது வந்து அனௌன்ஸ் பண்ணல, அனௌன்ஸே பண்ணலை. அதாவது இவங்க யாரோ ஒருத்தர் வந்து போட்டதை வந்து அப்படி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் மெசேஜ் வந்தேன்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க இன்னும் வேற யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி, அதாவது என்னாவதுன்னா ஒரு விஷயமே இல்லை, அதை வந்து பண்ணி அது அதே உண்மைங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைனா என்னென்ன பார்க்க மாட்டாங்க, டைரெக்டாக வந்து எதுவும் வந்தோன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ காய்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா புதுசாக யாரும் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பாய் காய்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.